கோயம்புத்தூர் மாவட்ட மக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜாமணி பேசுகிறேன். கொரோனா வைரஸ் உலகளவில் பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முழுவீச்சில் எடுக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட ஆகஸ்ட் மாதத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்பது கூடுதலாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்தெந்த வழிகளெல்லாம் இருக்கிறது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்கவும், அவசியமான நிகழ்வுகளில் வெளியே வரும்போது தவறாமல் முகக்கவசம் அணிந்திட வேண்டும் என்றும், அதேபோல பொது இடங்களில் சமூக விலகலை முழுமையாக கடைபிடித்திட வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகமும் இதனையே தொடர்ந்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தி வருகிறோம். இருந்தாலும் கூட மக்கள் நெருக்கமான பகுதிகள், பணி செய்யும் இடங்கள், தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள், இதுபோன்று பல்வேறு இடங்களில் இந்த தொற்று என்பது வரக்கூடிய நிலை இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி முழுமைக்கும் காய்ச்சல் முகாம்கள் கோவை மாநகராட்சி மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய தேதியில் 600,000 மேற்பட்ட மக்களை இந்த காய்ச்சல் முகாம் மூலமாக சோதித்திருக்கிறோம். அதிலே காய்ச்சல் இருக்கக்கூடியவர்கள், இந்த கொரோனா வைரஸுக்கான அறிகுறி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சோதனை செய்து அவர்களை மருத்துவமனைக்கு, யாரெல்லாம் பாசிட்டிவ் என்று வருகிறதோ அவர்களை மருத்துவமனையிலே சேர்த்து சிகிச்சை எடுத்து வருகிறோம். இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் கொரோனா அறிகுறி, சளி, இருமல், காய்ச்சல், மூச்சு திணறல், இது போன்ற அறிகுறிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாமதிக்காமல் உடனடியாக அந்த மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காய்ச்சல் முகாமில் தன்னை சோதித்து கொள்ளலாம். இந்த கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதனை செய்வதற்காக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 லேபு வசதிகள் இருக்கிறது. 2 அரசு மருத்துவமனைகளிலும், 8 தனியார் மையங்களிலும் இருக்கிறது. உடனடியாக தாமதிக்காமல் அந்த சோதனையை செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காரணம், சில நேர்வுகளில் காய்ச்சலோ சளியோ இருமலோ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களாகவே சில மாத்திரைகளை வாங்கி 4 நாட்கள், 5 நாட்கள் பார்த்து அதற்கு மேல் சரியாக வரவில்லை என்ற சூழ்நிலையில் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படி வரும்போது 1-2 நிகழ்வுகளில் மிக சீரியஸாக அந்த கொரோனா வைரஸ் தொற்று என்பது வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை காப்பாற்றுவதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமென்றால் அறிகுறி தெரிந்த அடுத்த நிமிடமே தன்னை சோதித்து கொண்டு உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று குணமடைவதற்கான வாய்ப்பினை கொண்டு வர வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய அந்த கொரோனா தொற்று என்பது மீண்டும் அடுத்தவர்களுக்கு பரவாமல் இருக்கக்கூடிய நிலையை கொண்டு வருவதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். தேவையில்லாமல் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும். சமூக விலகல் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். கவனம் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலை தயவு செய்து மாற வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் தொற்று என்பது முழுமையாக தீர்ப்பதற்கு சில நாட்கள் ஆகும் என்ற நிலையில் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர் மாநகராட்சியில் அந்த கொரோனா வைரஸ் தொற்றினை தடுப்பதற்கான நடவடிக்கையை முழுமையாக எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் கோவை கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கும் பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். முகக்கவசம் அணிந்திட வேண்டும். சமூக விலகலை கடைபிடித்திட வேண்டும். அவ்வப்போது தவறாமல் கைகளை சோப்பு போட்டு கழுவிக்கொள்ள வேண்டும். இதனை முழுமையாக தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் கொரோனா வைரஸ் என்பது நம்மை அணுகாமல் பார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.